ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய குலாப்ஜாம் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பாலாடை ப்ளஸ் வந்து பால் பவுடரில் செஞ்சுருக்கேன். ஸோ கடைகளில் கூட இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வந்து சான்ஸே கிடையாது, கிடைக்கவே செய்யாது. ஸோ இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷீரா வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. இது கூடவே 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் அண்ட் தண்ணி ரெண்டுமே ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, பாலாடை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஒரு 15 டேஸாக வந்து நம்ம வீட்டில் பாலில் விழுகக்கூடிய பாலாடை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நீங்கள் குலாப் ஜாமுன் செய்யணும்னு நினைக்கிற அன்னைக்கு காலையிலே எடுத்து வந்து நீங்கள் வெளியில் வச்சுருங்க, ஃப்ரீசர்லேருந்து பாலாடை எடுத்து வச்சுருங்க. ஸோ இப்போ ஒரு சின்ன ஸ்பூனை வச்சு நல்லா வந்து மேஷ் பண்ணி விட்டதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு பால் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பாலாடையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கப் தான் இருந்தது. ஸோ அது கூடவே 1 கப் அளவுக்கு பாலாடை ஆட் பண்ணிக்கிறேன். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு, பேக்கிங் சோடான்னு சொல்லும்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, சைட் பை சைடு வந்து ஷீராவும் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒன்லி ஆப்ஷன் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எப்போவுமே குலாப் ஜாமுனுக்கு மாவு கலக்கும்போது ரொம்ப வந்து சாஃப்டாக வந்து ஹேண்டில் பண்ணி கலக்குங்க. ரொம்ப ரஃபாக வந்து நம்ம சப்பாத்தி அண்ட் பரோட்டாக்கெல்லாம் பிணையிற மாதிரி பிணையக்கூடாது, அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக வர ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா, ஃபிங்கர்ஸை மட்டும் யூஸ் பண்ணி மாவு பிணைஞ்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, 2 to 3 மினிட்ஸில் ஓரளவுக்கு வந்து மாவு வந்து இதாகிட்டு, இப்போ ஆனால் கொஞ்சம் எனக்கு லூஸாக இருக்குது. ஸோ வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிணையும் போது ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். இப்போ மறுபடியும் இதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக வந்து பிணைஞ்சிக்கோங்க, ஹார்டாக பிணையக்கூடாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 5 to 6 மினிட்ஸில் வந்து குலாப் ஜாமுனோட மாவு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா, கையில் எதுவுமே ஒட்டக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். இப்போ பிணைஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஷீரா வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பூனில் கலந்து விட்டதுக்கப்புறம் லைட்டாக வந்து தொட்டு பாருங்கள், ஒரு பிசுப்பிசுப்பு தன்மை இருக்கணும். ஸோ அது இருந்தாலே போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஷீரா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து உள்ளங்கையில் நடுவில் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்து, அதாவது ஒரு டைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு சாஃப்டாக வந்து பிணைஞ்சிக்கலாம். எந்த வித விரிசலும் இல்லாமல் நீங்கள் வந்து உருட்டிக்கோங்க. பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் கூட அதில் வந்து விரிசலே இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, குலாப் ஜாமுன் எல்லாம் உருட்டி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். இப்போ பேன் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கூடவே 2 to 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாயாச்சு. இப்போ நம்ம குலாப் ஜாமுனை 1 by 1 போட்டுக்கலாம். குலாப் ஜாமுன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஹை ஃப்ளேமும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோ ஃப்ளேமும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கலர் எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்கள். குலாப் ஜாமுன் வந்து ஃப்ரை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் 5 to 6 மினிட்ஸ் வந்து எடுக்கும். ஏன்னா நம்ம வந்து குறைந்த தீயில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும், அப்போ தான் உள்ளேயும் வேகும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்ட்டி இந்த கலர் வந்தாச்சு. இனி அடுத்து வந்து நான் உங்களுக்கு காமிக்கன்னு பாருங்கள், அதுதான் பர்ஃபெக்டான கலரு. ஸோ கொஞ்சம் டார்க்கில் வரணும். ஸோ அப்படி வந்தால் கரெக்டானது. இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ குலாப் ஜாமுன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஷீரால ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக குலாப் ஜாம் வந்து ரெடி ஆயாச்சு. குலாப் ஜாமுன் எல்லாமே ரெடி ஆயாச்சு, ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்கிறத வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நேரத்துலேயே, ஐ மீன் ஃப்ரை பண்ணி ஒரு வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்லேயே எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் வீட்டில் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பாலாடை ப்ளஸ் வந்து பால் பவுடரில் செஞ்சுருக்கோம். இந்த டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும்.
Thank you for watching.